நண்பா வணக்கம். நண்பா, நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன். இங்கே பாருங்கள் நண்பா, இந்த வலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் கயிறில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு வலை வந்து இணைக்கிற வலை தான் நண்பா இது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் பிடிக்கலாம் நண்பா இந்த வலையில் வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு வலை தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சின்ன கன்று போட்டிருப்பேன், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பெரிய கன்று போட்டிருப்போம் நண்பா. மொத்தம் மூணு வலை இது. இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது அளவு எடுத்து நம்ம கட் பண்ண நண்பா, அதாவது நம்ம ஒரு 10 அடி வலை வந்து கட் பண்ணுறோன்னா அந்த மூணு துண்டு வலையுமே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10 அடி நம்ம கட் பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? கரெக்டாக 10 அடி வச்சு நம்ம கட் பண்ணோம்னாக்கா நம்ம அப்போ தான் நம்ம அது கோகும் போது பார்த்திங்கனாக்கா கரெக்டாக நமக்கு வந்து அந்த முச்சு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு வலை ஏற்றமோ ஒரு வலை இறக்கமோ வரும் நண்பா. ஆமாம், பாருங்கள் எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த கண் அளவு எடுத்து நம்ம கட்டும் போது பாருங்கள், அங்கே எவ்வளோ டைட்டாக வருது பாருங்கள். அந்த மாதிரி கரெக்டாக டைட்டாக வந்ததுன்னா அதேமாரி நம்ம வலையை வந்து உடம்போது நமக்கு வந்து கரெக்டான ஒரு இதில் பொசிஷனில் அது வந்து நிற்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? கரெக்டாக வந்து அந்த வலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்பாக நிற்கும். கரெக்டாக நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நிற்கும். அப்போ பெரிய மீன் வந்து நொழியும் போது கரெக்டாக அது கேப்பு மாதிரி இருக்கும், வழி மாதிரி இருக்கும். உள்ளே பூந்துதுன்னு வச்சிங்களா அந்த சின்ன வலையில் மாட்டி அந்த பெரிய வலையில் போய் உள்ளே போய் லாக் ஆகிடும். அப்படியே மீன் வந்து திரும்பி வராது. அதோடய ரெக்கைங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிச்சுன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து திரும்பி வரவே வராது, அப்படியே போய் மாட்டிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருந்து போகிற மீனும் அந்த கண்ணில் போய் மாட்டிக்கும், அந்த பக்கம் இருந்து வர மீனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணில் வந்து மாட்டிக்கும். புரியுதுங்களா? அந்த மெஸ்ஸு அந்த அந்த வலையை வந்து நம்ம அந்த மெஸ்ஸு ஐடியா பண்ணி நம்ம இப்போ கட்டுறோம். இங்கே பாருங்கள், அதாவது பார்த்திங்கன்னா அந்த சின்ன கன்று வந்து பார்த்தீங்கன்னா 5 கன்று. இப்போ நான் எடுத்து அங்கே முச்சு போடுறேன் பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா 5 கன்று. அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு வச்சுக்கணும். இப்போ ஈ தான் அந்த முச்சு போடுறதுல ஒரு அளவு இருக்குதுங்களா, அது பாருங்கள். அந்த மெஸ்ஸு அளவு வச்சு நம்ம வந்து ஒரே அளவில் அப்படியே கட்டினே போனோம்னாக்கா நமக்கு வலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே லெவலாக ஈவனாக இருக்கும். அப்படியே பாருங்கள், அது முச்சு போடணுங்களா. அது முச்சு போட்டுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 கன்று நான் எண்ணி கோத்துட்டு அதில் ஒரு ஊனல் போட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளை நூல் எடுத்து அதில் ஒரு ஊனல் போடுவேன். நீங்கள் தக்க கட்டும் போது பாருங்கள் எவ்வளோ ஈவனாக ஒருத்து பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வலை. நம்ம தண்ணியில் விடும்போது இன்னும் பக்காவாக இருக்குன்னு நம்ம அந்த வலை நம்ம அது நம்ம கரையில் பார்க்கறதுதான் ஒரு மாதிரியாக இருக்கும். தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா இன்னும் பயங்கரமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் வலை வந்து என்கிட்ட அவ்வளோவும் இல்லை. நான் வீட்டில் இருக்கிற எஸ்டா இருக்கிற வலையை வச்சு தான் நான் இந்த வலையை வந்து போடுறேன். இந்த வலையை வந்து பார்த்திங்கன்னா யாருமே கேட்கல. நானாக வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த வலை போட்டால் வருமா நமக்கு அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் இந்த வலையை போட்டதே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த வலையை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு அந்த வலை வந்து பார்த்திங்கன்னா. ஆமாம், இது வந்து மணி வலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம உடு வலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வலையாக இருக்குது, அருமையாக இருக்குது வலை. எனக்கே பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக பிடிச்சிருக்குது இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா. இதுதான் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் ஒன்று இப்போ தரலான்னு வச்சுன்னு நண்பா, அது என்னன்னா இந்த வலை வீடியோ வந்து 300 லைக்கு வந்ததுன்னா அந்த 300வது லைக்கு யார் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற வலை 1 கிலோ வலை நான் அவங்களுக்கு தரத்தான் இருக்கிறேன் நண்பா. ஆமாம் நண்பா, அவங்க கேட்குற வலையை அது அவங்க சின்ன கன்று வலையும் கேட்கலாம், பெரிய கன்று வலையாகவும் கேட்கலாம். அந்த வலையை வந்து நான் வந்து அவங்களுக்கு தரலான்னு இருக்கிறேன் நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் டைமு, அந்த 300 லைக்குக்கு 3 மாதம் வரையும் டைமு நண்பா. அந்த 3 மாதம் தாண்டிச்சுன்னா அந்த இது நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா காலாவதி ஆகிடும். புரியுதுங்களா இப்போ நான் சொல்கிறது? ஆமாம், அந்த 3 மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து 300 லைக்கு வந்து யாருன்னா நண்பர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்து அது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா அவங்கள நான் கண்டிப்பாக நான் வந்து 1 கிலோ வலை வந்து அவங்களுக்கு வந்து நான் தருவேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இனிமேல் வரப்போகிற வீடியோவிலையும் நான் அதுமாரி தான் வலை தரலான்னு தான் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய வலை இருக்குது. எனக்கு கட்டுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பால் மாறவே மாட்டேன், நான் இஷ்டமாக நான் வலை கட்டுவேன். புரியுதுங்களா? எனக்கு வலை கட்டுறதில் ஒரு மன நிம்மதி இருக்குது.
அதனால் பார்த்தீங்கன்னா நான் வலை கட்டி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் கம்பல்சரி தரலான்னு இருக்கிறேன் இனிமேல் வர வீடியோவிலலாம். ஆமாம் அனுபவம் பாருங்கள், இப்போ தக்க கட்டுறேன், தக்க கட்டத்தில் பாருங்கள் அந்த பச்சை கலர் வலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கன்று அது ஒரே அளவு. அது எனக்கு நம்ம கட்டும் போதே எனக்கு தெரியுது அது இந்த அளவு தான் வரும் அப்படின்றத பாருங்க, பார்க்குறோன்னா அதே அளவு தான். இப்போ நம்ம பாருங்கள் கீழே ஒரு கயிறு எடுத்துக்கிறோம், அந்த நூல் எடுக்கிறோம், மேலே ஒரு நூல் எடுக்கிறோம், எடுத்து வச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுத்துலையுமே வச்சு நம்ம ஆல்ரெடி போட்ட ஊன்ல மேலேயே இன்னொரு ஊன்லு, அது ஊன்லுன்னா அதை முச்சு தான் நம்ம நாங்கள் ஊன்லுன்னுவோம், அவ்வளோதான் நண்பா. அப்புறங்க அங்கே தக்க சேர்க்குறோங்களா, தக்கைக்கு வந்து ஒரு மூணு ஊன்ல அந்தத்தில் போட்டணும் டைட்டாக, கன்று வந்து ஜாரி வரும், ஒரு கன்று ரெண்டு கன்று போட்டணும், மூணாக போட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் பாருங்க, அதுதான் நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வலை நினச்சேன், ஒரு கஷ்டமும் கிடையாது ஒன்றியும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது வலை. நான் ஒன்றும் பொறுமையாக உட்காந்து கட்டணும், எனக்கு இந்த வலை கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு நண்பா, ஒரு 130 அடி இருக்கும் இந்த வலை, நான் ஒரே ஆளாக தான் கட்டினேன், ரெண்டு நாள் ஆயிடுச்சு நண்பா. பாருங்க நண்பா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்க நண்பர்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், நான் சொன்ன மாதிரி ஒரு 10 அடி வலை, மூணு வலையுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 அடி அளவு எடுத்த மாதிரி அப்படியே கட் பண்ணோம். நீங்கள் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்கனாக்கா நான் சொன்ன மாதிரி அளவு வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பா. இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி மாத்திரம் தான், மீன் எல்லாம் நிறைய உரத்தில் கண்டை இருக்குது, கண்டைங்க நிறைய மேயுது, டங்கு சோலாலாம் விட்டு அறுத்துட்டு போயிடுது, அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி வலையை எடுத்துகிட்டு விட்டோன்னு வச்சுக்கணும்பா மொத்த மீனுமே லாக் ஆகிடும், ஒரு மீன் கூட அறுத்துட்டு போகாது, ஏன்னா நமக்கு கண் பெருசாக இருந்தால் தான் அறுத்துட்டு போயிடுமே. இது வந்து கண் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இந்த சின்ன கண்ணில் போய் உழுந்து அந்த பெரிய கண்ணில் போய் லாக் ஆகிடும், அதாவது ஒரு மைக்கா கவரில் போட்ட மாதிரி ஆகிடும். அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து ஒரு மைக்கா கவர் உள்ளே போட்ட மாதிரி அது அந்த வலை உள்ளே போய் நோஞ்சுதுன்னா போயிடுச்சுன்னா திரு ரிட்டர்ன் வரையா வராது. ஆனால் மீன் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குமே, நம்ம கயிறுறதுக்கெலாம் ஈஸியாக தான் இருக்கும், உள்ளே கையை விட்டு அப்படியே இறக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு தொட்டியில் மீன் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மீன் தொட்டிலேருந்து இறக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த வலைக்கு நான் வச்சிருக்கிற பேர் தொட்டி வலை, கூண்டு வலைன்னு சொல்லலாம். அந்த மெஸ்ஸு தொட்டியில் இந்த மாதிரி இருக்கும், நான் ஏற்கனவே இந்த வலை விட்டுருக்கணும் ஒரு வாட்டி நான் செஞ்சு, அதுக்கு நான் வீடியோ கூட எடுத்து போட்டுருக்கேன், அது வந்து அந்தளவுக்கு சரியாக வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தப்பாக வந்தது, ஆனால் இன்னொரு வாட்டி கட்டும் போது பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துச்சு நண்பா, அந்தளவுக்கு வந்துருக்குது வலை வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்துருக்குது வலை வந்து பார்த்திங்கன்னா. பாருங்கள் எப்படி வந்துருக்குது பாருங்கள், எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது நண்பா, அதனால தான் அப்படி இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா கூண்டு வலை சொல்லுவாங்க நண்பா, இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வலை இருக்கும், அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்று வலை இருக்கும், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கன்று வலை இருக்கும், அதுக்கு வெளியே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய கன்று வலை இருக்கும் நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வலை இருக்கும், இது பேர் வந்து பார்த்திங்கன்னா கூண்டு வலைன்னு சொல்லுவாங்க. இது கூண்டு வலை எதுக்கு சொல்கிறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு மட்டும் மீன் மாட்டாது நண்பா, இந்த சின்ன கண்ணுக்கும் மீன் மாட்டோம், இந்த சின்ன கண்ணு சைஸுக்கும் மீன் மாட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன் மாட்டோம், அந்த மீன் சாப்பிட்றதுக்கு வந்து பெரிய மீன் வந்ததுன்னா அந்த பெரிய மீனும் மாட்டிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய மீன் வந்து எப்படி மாட்டோம்னா, இப்போ இதில் சின்ன கண்ணாக்குது எப்படி பெரிய மீன் மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து சின்ன மீன் மாட்டி வச்சுக்கலாம், இது சாப்பிட வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறதுங்க, சாப்பிட வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் பூரம் நண்பா, இதில் பூந்து இப்படி வெளியே வந்ததுன்னு வச்சிங்களா, அது வெளியே வந்து இதில் வந்து லாக் ஆகிடும் நண்பா, அப்படியே இதில் வந்து இப்படி வந்து லாக் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாது மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக நீட்டாக போய் உள்ளே போயிட்டு இப்படி போய் லாக் ஆகிடும், இப்படி போய் லாக் ஆகிடும் மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. இதில் பூரவே தேவையில்லை, இதில் போச்சுனாலே இப்படி போய் இதில் போய் நின்றுட்டு நண்பா, அப்படியே டைட்டாகி நின்றுடும், கண் சின்ன கண்ணாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அறாது. இது வலையும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி அதிகம், அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அறாது நண்பா. இது அந்த மாதிரி இருக்கும், இந்த வலை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு வலை நண்பா. மூணு இது இருக்குதுங்க, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டங்கூசுலேயும் வரும் நூல்லையும் வரும் நண்பா. இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூலில் போட்டு வச்சுக்கலாம், அது பார்த்தீங்கன்னா இது வந்து மணி வலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, உரு வலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கட் பண்ண பாருங்கப்பா. இது பாருங்கள் 10 கிராம் போட்டுக்கணும்பா, இங்கே வந்து சிங்கிள் கயிறு தான், பொது வந்து டபுள் கயிறு போடுவாங்க, நம்ம சிங்கிள் கயிறு போதுமானது. இங்கே பாருங்கள் 1 அடிக்கு 1 ஈயம் போட்டிருப்பேன், ஃபுல்லாக அப்படி தான் நண்பா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா
நண்பா இப்போ கூண்டு வளர்ந்துவாங்க. தக்க பாருங்கள், தக்க வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு ஒரு தக்க போட்டுருமோ, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு இல்லை 1.5 அடி ஒரு தக்கா இருக்குதுப்பா. இது பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு பாருங்கள், வலியோட நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடியிலேருந்து 130 அடி வரைக்கும் இருக்குது நம்ம வலியோட நீட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா. நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலை வந்து 300 லைக்கு யார் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு கிலோ வலை வந்து நான் தருவேன் நண்பா. நீங்கள் எனக்கு இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் மட்டும் ஏற்று அனுப்பிச்சி விட்ருங்க, உங்கள் நம்பர் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் எது நான் கேட்டுக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வலை வந்து நான் உங்களுக்கு தரேன் நண்பா. இந்த வலை வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 300 லைக்கு யார் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வலை நான் தரேன் நண்பா. அதுதான் நான் உங்களுக்கு எங்கள் சப்ஸ்கிரைபர் தரேன், நான் ஒரு கிஃப்ட்டு பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.